हेलो फ्रेंड्स, वेलकम टू पद्माती गार्डन। इनकी वीडियो रोज प्लांट ना तलीर वर वेपी पाक वीडियो को मेसा पाक नम चल सब्सक्राइब पाको वा वीडियो को रोस फर्स्ट एव्वल तलीर वन रेडीसा रेड कलर ऐसा इत व काश्मीर रोस वीडियो काम चुके இந்த பக்கத்து செடி பாருங்க, இது வந்து ஏற்கனவே ரெகுலரா ஆரஞ்சு கலர்னு காமிச்சிருப்பேன். இந்த செடி வந்து நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குனு எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து yellow கலர், டபுள் கலர் yellow. இது வந்து பார்க்கிறதுக்கு ஆரஞ்சு குள்ளே இருக்கும், ஆனா yellow க்கு red கலர் ஷேடு வரும். அந்த செடி தான் இது. என்ன செடி நம்ம பார்த்துட்டு சொன்னா இவ்வளவு தளிர் வருது, எந்த எருவெல்லாம் நம்ம போட்டுக்கொண்டு नम्ब एप्ली वीडियो इतनी पर नम्बर एडी ना काटेना इंब अल्लांटा पक प्लांटे नम्बर एरवल कुछ अड़कों 20 डेस् 15 डेस् इतमारे नम्बर कुछ आना इतनी इत प्लांट ना अब इतना वन इयर कूड़ा एर पड़ और मण रेडी पड़ी இந்த பிளான்ட் நட்டு நான் வளர்த்து நிக்கேன். ஏற்கனவே வந்து இதுல ரெண்டு முட்டு வந்தது, அந்த ரெண்டு முட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். இத கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம வளக்கணும் இல்லையா, இந்த செடிகளை எப்படி நம்ம கட் பண்றோமோ அதே போல இந்த பிளான்ட்டும் நான் முட்டையெல்லாம் கட் பண்ணிட்டேன். ரெண்டு முட்டை நான் வீடியோ எடுக்கல, ரெண்டு முட்டை கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிளான்ட் வச்சு வீடியோ எடுத்தேன். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ண மண்ணுன்னு சொல்லி சொல்லல, இந்த தொட்டிக்கு மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். அப்ப வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் இது கொடுத்திருக்கேன், வேற எதுவும் இல்ல. ஒரே ஒரு வாட்டி கொடுத்திருக்கேன், இதோட நம்ம எதுவும் கொடுத்ததுல. அதாவது என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்னா அசிக்கவன தண்ணி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அந்த அசிக்கவன தண்ணி மட்டுமே கொடுத்தா கூட பிளான்ட் நல்லா இருக்கும். நடு நடுவுல நீங்க ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் இது கொடுக்கணும், வேற எந்த எரு போட கூடாது. எப்படின்னா அசிக்கவன தண்ணி, மோர் இல்லைன்னா தேங்காய் அரைப்பீங்க குழம்புக்கு, அந்த டைம் அந்த சமயத்தில் கூட அந்த மிக்சி கப்பு கழுவிட்டு கூட அந்த தண்ணி அரிசிக்கான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கூட விடலாம். அதெல்லாம் விடாமையே பிளான்ட் வருமானா இந்த சாயிக்கு வந்து வரும். எதுவுமே நீங்கள் போடத்தில வெறும் தண்ணி விட்டால் கூட உங்களுக்கு வரும். ஆனால் நான் எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம போட்ட மண் வந்து அதாவது மந்த்லி ஒன்ஸ் விட்டால் கூட அரிசிக்கான தண்ணி எந்த நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோமோ அந்த தண்ணியெலாம் நம்ம விடும்போது மந்த்லி ஒன்ஸ் விட்டால் கூட பிளான்ட் நல்லாவே வளரும். மொட்டு நல்லா வருது பாருங்க, மொட்டு வந்து இது பாருங்க, மொட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. மொட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரணும், அதுக்காக தான் இது வந்து நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்லாம் எப்படி வருதுன்னு தொடர்ந்து இந்த பிளான்ட் வச்சு உங்களுக்கு காமிச்சு நிற்கேன். இப்போ இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து நம்ம இங்கே பாருங்க, எப்பவுமே நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும்தான் நான் பிளான்ட்லலாம் விடுறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பள்ளம் தோண்டிட்டு வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடுறேன், போட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசிக்கு ஒன்று தண்ணியெல்லாம் பிளான்ட்ல விடுறேன். அதுக்காக தான் பிளான்ட்லாம் இவ்வளோ தளிர் வருது. ஆனால் அதில் என்னென்னா கூடவே பனானா பீல்ஸ் சேர்த்துக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். பனானா பீல்ஸ் வந்து பச்சையாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா காய்கறி வேஸ்ட்டும் பச்சையாக தான் நம்ம போடுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பிடி, அதாவது நான் குருமா பண்ணேன் அதில் வந்த வேஸ்ட் இதெல்லாம் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் இந்த மாதிரிலாம், கொஞ்சமாக ஆனியன் பீல்ஸு, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வேப்பிலை சேர்த்தே ஆகணும் அப்பப்போ. அதாவது இந்த வாட்டி நம்ம சும்மா போடுறோன்னா அடுத்த மந்த்து வந்து நீங்கள் அதுக்குள்ளே வேப்பிலை சேர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன், எப்பவுமே லிக்விட் ஃபெர்டிலைசர் விடாமல் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம தண்ணி கலந்து அரிசிக்கான தண்ணி இந்த மாதிரிலாம் கூட நம்ம விட்டுக்கலாம். அதே போல் பனானா பீல்ஸ் வந்து காய வச்சும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். நீங்கள் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுறப்பெல்லாம் ரெண்டு பனானா பீல்ஸ் நம்ம வந்து சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. நம்ம பூ வர்றதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம ஒரே டைமுக்கு இவ்வளோ வெஜிடபிள் வேஸ்ட்டு நம்ம ஒரே டைம் கொடுக்கணுமானா, நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டோம்னா அடுத்த வாட்டிக்கு டீ தூள் மட்டுமே போடணும். அதாவது 15 டேஸ் கழித்து இந்த காய்கறி வேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு பொடி டீ தூள் போடணும். அந்த மாதிரி போடும்போது கூட பிளான்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா வளரும். எவ்வளோ தளிர் வந்துருக்கு பாருங்கள். நான் எல்லாமே வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன்.
அதாவது நீங்க சப்போஸ் இந்த மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியல, எருவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியலன்னா, அதாவது நம்ம கடையில கூட இயற்கை எருவெல்லாம் விற்குது, அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது செய்ய முடியாதவங்களுக்கு நான் வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் தான் போடுறேன், நல்லா தளிர் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வெண்டைக்காப்பி நம்ம வந்து தூள் எல்லாம் வெண்டைக்காய் வேஸ்ட்டு கூட போட சொல்லியிருக்கேன், அது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப போட்டுக்கோங்க. ஒரு செடிக்கு போட்டிங்கன்னா அடுத்த செடி அடுத்த வாட்டிக்கு வேறு செடிக்கு போட்டுக்கணும், அந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சென்ட் ரோஸ் பாருங்கள், இந்த சென்ட் ரோஸ் கூட வந்து நம்மளுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த பிளான்ட்டு கூட ஒரு மாதிரி தான் செத்து போகிற மாதிரிலாம் இருந்தது, ஆனாலும் அப்பப்போ நான் பூ பூக்க வச்சு வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட நல்லாவே பூ பூத்துருக்கு பாருங்க, நல்லா அடுக்காகவே வந்திருக்கு, மேலே கூட வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய தளிர் போடணுன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி இயற்கை எருவு வீட்டில் ரெடி பண்ண வேஸ்ட்டே போட்டு நம்ம பிளான்ட் நல்லா வளர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் இப்போ பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு, அடுத்த வாட்டிக்கு பூ பூக்கணும்னா நான் இப்போ வைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருக்குறேன், அதனால இப்போ நான் காய் கொடுக்குறேன். அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர்னா என்ன கொடுத்துருக்குறேன்னா, வாழைப்பழம் கரைச்சிட்டு அந்த தண்ணி விட்டுருக்கேன் இந்த பிளான்ட்டுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொன்னால் நீங்கள் உங்கள் பிளான்ட்டில் அழகாக செஞ்சுக்கலாம், புரியும் அப்போ தான். நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் ரோஸ் பிளான்ட்டுக்கு விஜிடபிள் வேஸ்ட் மட்டும்தான் போடுவேன், சூப்பராக வளரும். மண்புழு எரு வந்து போடுவேன், அப்பப்போ போடுவேன், ரொம்பலாம் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதில் நான் காஞ்ச சாணம் சேர்ப்பேன், நம்மளுக்கு மண்புழு எரு வந்து அதிலே ரெடி ஆகிடும். சாயக்குள்ள நம்ம தனியாக போடணும்னு அவசியமே இல்லை, காஞ்ச சாணம் போடும்போது மண்புழு எரு வந்து நம்ம சாயக்குள்ளேயே ரெடி ஆகிடும். அதாவது மேலே இல்லாமல் நல்லா சாயில் கவர் பண்ணி வச்சிருந்தோம், எதுக்காகனா எலியெல்லாம் தோண்டும், எலி இருக்கிற வீட்டுங்களெல்லாம் அப்புறம் கொசு வரும், அதுக்காக நம்ம ரொம்ப க்ளீனாக நல்லா சாயில் முடி வச்சுருங்க. நான் வீடியோக்காக டைம் ஆகிடும், அதனால் கொஞ்சம் லிமிட்டாக முடி வைக்கிறோம். கூடவே வந்து பனானா பீல்ஸ் கூட நீங்கள் காய வச்சுட்டு போடலாம், பச்சையாக கூட போடலாம். இது கொஞ்சம் காஞ்சிது நான் இப்போ போடுறது, நம்மக்கிட்ட எந்த வேஸ்ட் இருக்குதோ நம்ம அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம சாயக்குள்ளே ரெடி பண்ணலாம், செடி சூப்பராக தளிர் வரும். இப்போ மழை டைமுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட தேவையில்ல, இந்த மாதிரி விஜிடபிள் வேஸ்ட்டு சாயக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா மண் முடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய தளிர் வரும், முட்டும் வரும் பாருங்க. முட்டைலாம் பெருசாகுது, இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, எவ்வளோ முட்டு நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி நம்ம அதாவது அரிசி கவுன தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றமா புளிச்சல் தண்ணியாக ஊற்றணும், அப்போ நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.